நல்ல முகூர்த்த நாளா குறிச்சிடுறேன் நான் வரேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை தொடமாட்டேன் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை தொடமாட்டேன் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது முடியும் போதும் புன்னகை செய்வாய் அதுவா 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 ஓரிரு வார்த்தை தப்பாய் போனால் உதடு கடிப்பாய் அதுவா 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 அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை தொடமாட்டேன் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை தொடமாட்டேன் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ
அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. கல்யாணி கல்யாணி, உன்னை விடமாட்டேன் கல்யாணி, விடமாட்டேன் கல்யாணி. உனக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னை கண்டும் காணாம போய்கிட்டே இருக்க? நான் உன் முறமாம அதை நீ மறந்துட்டியா? என்ன, நீ எனக்காக காத்துட்டு இருக்கியா? எனக்காக ஏன் காத்துட்டு இருக்க? என்ன கல்யாணி இப்படி புரியாத மாதிரி கேட்குற? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுகிட்ட உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அது எதுக்குன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியாதா? புரிய மாதிரி சொன்னாதான் புரிஞ்சிக்க முடியும். நடிக்கிறியா? இந்த குணசேகரன் கிட்டயே நடிக்கிறியா? நான் ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட மாட்டேன். இப்ப நான் ஊ மேல ஆசைப்பட்டுட்டேன், நீ எனக்கு வேணும், முழுசா வேணும். புரியல? உன்னை என் பொண்டாட்டியா தொடணும்னு ஆசைப்படுறேன். என் பொறுமைய சோதிக்காத கல்யாணி. நீ பேசுறத கேட்டா எனக்கு சிரிப்பாதான் இருக்கு. நீ ஆசைப்பட்டத அடையறதுக்கு நான் என்ன, கடையில விக்கிற பொம்மையா? வாழ்க்கைனா இப்படித்தான் வாழணும். எனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. புரிஞ்சுதான் பேசுறேன், எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறேன். நான் கோடீஸ்வரன், நான் நினைச்சா எதையும் விளக்கி வாங்குவேன். மண்ணும் சரி, அது உன்ன மாதிரி அழகான பொண்ணும் சரி. நான் நினைச்சா அது என்ன தேடி வரணும், ஆனா உன் விஷயத்துல உன்னை தேடி நான் வந்திருக்கேன். ஏனா நீ என் முறை பொண்ணு, அத மனசுல வச்சுக்க. குணா, என்னோட எண்ணங்கள் வேற, ஆசைப்பாசங்கள் வேற, லட்சியங்கள் வேற. உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலையும் ஒத்து வராது. இந்த பார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைய நீ இதோட விட்டுடு, நான் வரேன். கல்யாணி, என்ன தூக்கி எறிய நினைச்சா நீ இந்த உலகத்துல சந்தோஷமாவே இருக்க முடியாது. நான் நினைச்சா உன்னை இதே இடத்துல சின்ன பின்னமாக்குறது எனக்கு சாதாரண விஷயம். ஆனா உன்னை என் பொண்டாட்டியா தொடணும்னு நினைக்கிறேன். என் பொறுமைய சோதிக்காத கல்யாணி. என்ன சொன்ன, நீ எனக்கு புருஷனா? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நாகரிகமா பேசணும் கூட தெரியல, இப்படி அநாகரிகமா பொறுக்கித்தனமா பேசுற. நீ எல்லாம் எப்படி எனக்கு புருஷனு? அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அத கூழி தோண்டி பதச்சிரு. கல்யாணி, இந்த குணசேகரனை மதிக்காம போனா என்ன நடக்கும்னு தெரியுமா? மனுஷனா இருந்தா மதிச்சு பேசலாம், மிருகமா இருந்தா வாங்கிட்டா பேச முடியாது. பாக்கறடி கல்யாணி, எனக்கு நகம் போச்சுன்னா அதுக்கு காரணமா இருந்தவனுக்கு கையே போகணும் நினைக்கிறவண்டினா என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்சு போயிருவீன்னு அதையும் நான் பாக்குறேன்டி. வணக்கங்க மயில்சாமி. என்ன நீங்க முட்டி இருக்கிறீங்க? எங்க நம்ம கல்யாணி காணோம்? கல்யாணி கோயிலுக்கு போயிருக்கா பொன்னுசாமி? இதோ இப்ப வந்துருவா. ஆமா, நீங்க என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான்.
சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. நான் கல்யாணிகிட்டே சொல்லிறேன். நீங்க கோவப்படுற அளவுக்கு என்னப்பா விஷயம் நடந்துச்சு? வாமா கல்யாணி, கரெக்ட்டா வந்துட்ட. விஷயத்தை சொல்லிறேன். நீ நினைக்கிற மாதிரியே மாப்பிளைய ஒருத்தனை குடிச்சிட்டேன். பையனுக்கு வயசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓரளவு சுமாரான குடும்பம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தா பையனுக்கு நீ ரெண்டாம் தரம். பொன்னுசாமி, என்ன விளையாறியா? என் பொண்ணு ரெண்டாம் தரமா வாழ்க்கை போற அளவுக்கு என்ன என்ன ஒண்ணு இல்லாதவன் நினைச்சியா? அப்பா கோபப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கல்யாணி, பையன் பேரு தங்கராசு, நம்ம பக்கத்து ஊரு தான். அவனுக்கு ரெண்டு தம்பிங்க. பெரியவன் டாக்டருக்கு படிக்கிறான், இன்னும் மூணு வருஷத்துல முடிச்சிடுவான். சின்னவன் பிளஸ் டூ படிக்கிறான். இவனை இன்ஜினியரிங் படிக்கணும்னு தங்கராசு இரவு பகலாக உழைக்கிறான். அவனும் ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அவளும் அவனுக்கு நல்ல மனைவியாக தான் இருந்தா. ஆனால் அவன் கெட்ட நேரம் அவளும் தலைப்பிரசவத்திலேயே போய் சேர்ந்துட்டான். இப்போ கூட கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் உன்னை பற்றி சொன்னதும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நீ என்னம்மா சொல்கிற? தான் சந்தோஷத்தை விட தன் தம்பிகளோட சந்தோஷத்தை பெருசாக நினைக்கிற அவரோட பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணி, என்னம்மா இதெல்லாம்? உன்னை தாயில பொண்ணுன்னு எவ்வளவு செல்லமா வளர்த்தேன். நம்ம தகுதிக்கு அந்தஸ்துக்கும் ரெண்டாம் தரமா வளர்க்கப்பட்ட இந்த ஊரும் உலகம் என்ன என்னம்மா சொல்லுவோம்? அப்பா, இந்த ஊர் உலகத்தை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு என்னோட லட்சியம் தான்ப்பா முக்கியம். என்ன கிழவனைய கட்டிக்கிறேன்? இந்த காலத்துல பவுனு இதை தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனா பொண்ணை பத்தி எதையுமே விசாரிக்கிறது இல்லை. அப்படி பார்த்தா இவருக்கும் அவ்வளோதான் இருக்கும். என்ன என்ன ரெண்டாம் தரமாக கட்டிக்கிறாரு, அவ்வளவுதானே? அவர் பெருந்தன்மையை பார்க்கும்போது எனக்கு ஒரு குறையாவே தெரியலப்பா. உன்னை காலேஜில் படிக்க வச்சேன் பாரு, ஏன் தப்புமா? ஏன் தப்பு? அப்பா, என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்க நம்ம சொத்து எவ்வளோ தெரியும், பவுனை எவ்வளோ தெரியும், பணம் எவ்வளோ தேரும், இதை தான்ப்பா விசாரிக்கிறாங்க. என் குடும்பத்தை என்னையும் நல்ல முறையில் பார்த்துக்குவாங்களான்னு நல்ல மனைவியாக இருக்கிறதும் கேட்கறது இல்லை. அப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்காக வாழ்றதை விட மற்றவங்களுக்காக வாழ்றது தான் பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். முடியாதுமா, முடியாது. உங்ககிட்ட பேச என்னால் முடியாதுமா. கவலைப்படாதீங்க மயில்சாமி, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்னமா கல்யாணி, உனக்கு இதில் முழு சம்மதம் தானே? எனக்கு பரிபூர்ண சம்மதம். நீங்கள் ஆக வேண்டிய பழ உடனே தங்கராசை பார்த்து நல்ல முகூர்த்த நாளாக குடிச்சிடுறேன். நான் வரேன்பா, வரேன். பிரமாதம், பிரமாதம். நோம்பி ஆரம்பிச்சு கறி கிரி மாவு எல்லாம் நீட்டாக சாப்பிட்டாச்சு. நானும் நோம்பில் மூணு நாளாக சுற்றினேன், ஒரு ஃபிகரை கூட கண்ணில் காணோம். என்னடா கருமம்! சூப்பர் ஸ்டாருன்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லு. டேய் நாய, நீ முன்ன பின்ன ரஜினியை பார்த்துருக்கிறியாடா, அப்புறம் எதுக்கடா இந்த பாட்டை போடுற? பெரிய டான்சர் நினைப்பு, உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. உன்னை நம்பி வசூல் பண்ணி கொடுத்தாங்க பாரு, அவங்க தப்பு. காசு கொடுத்தங்கலாம் கீழே உட்காந்துருக்காங்க, நீங்கள் கையில் பிடிச்சி ஆடிட்டு இருப்பேன். ஆனால் தம்பி,
வேணாமடா அண்ணா அவளதான் சொல்லுவேன் பாத்துட்டு டேய் சும்மா சும்மா திடீர்னு வெச்சிக்க சொத்தா ரெண்டா பிரிச்சிர வேண்டியதா ஜாக்கிரதா ஆமா பெரிய 100 ஏக்கரா பாரம்பரிய சொத்தை பிரிக்கறானா நாய நான் பிறக்கும் போது நம்ம அப்பா கோடீஸ்வரனா இருந்தான் அப்புறம் பொட்ட புள்ள வேணும் வேணும் முயற்சி பண்ணா பண்ண ஒன்னு பிறக்குது அப்புறம் சாவுது அப்புறம் நம்ம அம்மா கிட்ட இருந்ததே மீதி 10000 தான் அது உங்களுக்கு 10000 ஓ எனக்கு கோடீஸ்வரன் பேர் வச்சா நம்ம அப்பா அண்ணே எனக்கு அர்ஜெண்டா ஒன்னு வேணுமே இல்லடா தம்பி குச்சி ஐசா இல்ல குறி முட்டையா இல்லனே குண்டுனே குண்டு அடிடா செருப்பு கழட்டி நாய அண்ணே நானே அண்ணாவத ஆடிக்கிட்டு திரிறேன் கோம்பில ஒன்னு கூட கிடைக்கலனே ஃபர்ஸ்ட் குண்டு கிடைக்கட்டும் அப்புறம் ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம் அப்படினா மேல பாதி கீழ பாதி எனக்கு கீழ பாதியை கொடுத்துறேன் நாய விவரத்தை பாரு ஃபர்ஸ்ட் குண்டு கிடைக்கட்டும் அப்புறம் பாத்துக்குவோம் மீனுக்கு வளங்க மீனுக்கு கொண்டாட்டம் ஏப்பா ஏப்பா யாருங்கப்பா நீங்க என் பேரு சூராவளி இவதான் என் தங்கச்சி மின்னல் நாங்க இந்த ஊருக்கு டான்ஸ் ஆட வந்திருக்கோம் என் தம்பி பேரு சுனாமி என் அப்பா பேரு மலை அம்மா பேரு மோ 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 மோடம் அண்ணே பொண்ணு தம்பி தப்பு தாண்டா இது இல்லையே ஏமா மின்னல் மதியம் சாப்பிட்டியாமா என்ன சாப்பிட்ட சப்பாத்தியா இல்ல புரோட்டாவா சப்பாத்தி அராசக்க சூப்பர் ஆமா மின்னல் ஒரு நைட்டுக்கு ரேட் எவ்வளவுமா வாங்குற ஏண்டா சுடுகாட்டுல சூடு தாங்காம எந்திரிச்சு அந்த மாதிரி என்கிட்டயே ரேட் கேக்குறேன் வேணாமா நைட் வேணா ஏண்டா நீ எல்லாம் ஒரு அண்ணன் நான் மானங்க நாம பகலையே நடத்திக்குவோம் நீ மூடிட்டு நில்ல நீ எல்லாம் ஒரு அண்ணன் நிறுத்து நிறுத்துங்க அவன் கொஞ்சம் லூசு டான்ஸா டான்ஸ் ஆட வந்துட்டீங்களா ஆடுங்க எதுவும் ஆசையாத ஆடுங்க எதுவும் கலண்டவளாக ஆடுங்க உனக்கு தொங்கிட போதடா சொல்லி வை இந்த சூராவளி ரொம்ப மோசமான ஆளு டான்ஸ் வேணா காசோட வீட்டுக்கு வாங்க மின்னல விட்டு ஆட்ட ஆட்டுன ஆட்ட சொல்றேன் ஏண்டா நாய வாமா மின்னல போலாம் நான் லூசா ஏண்டா பெண்ணா நான் லூசாடா வாமா கவிதா